வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்பின்ஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை சால்னா தான் பார்க்க போகிறோம். அதே டேஸ்ட்டில் அவங்க சொன்ன டிப்ஸோட, புரோட்டோ மாஸ்டர் சொன்ன டிப்ஸோட இருக்குது. ஸோ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் வச்சுக்கோங்க. அப்புறம் 4 கிராம்பு 4 ஏலக்காய், கொஞ்சம் சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இவ்வளவும் சேர்த்து நல்லா பொரிய வச்சுருக்கேன். ஸோ நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணி கொடுக்கணும். அந்த வெங்காயம் அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 2 எண்ணம் கட் பண்ணது இந்த மாதிரி நீள வாக்கில், அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, புதினா இருந்ததுன்னா புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா டாஸ் பண்ண பிறகு நான் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுருக்கேன். ஸோ வெங்காயத்தை போடும்போது நான் 3 டிப்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், அது 3ஐயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதே மாதிரி வரும். இதுவரைக்கும் அந்த டேஸ்ட்டில் கிடைக்காதவங்களுக்கு அப்படியே என்னது, பரோட்டா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அந்த சால்னாவும் இருக்கும். பரோட்டாவும் செஞ்சு இந்த சால்னாவும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், கொஞ்சமாக இது போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டுக்கணும். அப்போ வந்துட்டு அந்த கலர் ஈஸியாக வந்துட்டு ரீட்டைன் ஆகும், அது சீக்கிரமாக அந்த தீஞ்சு போகாது. அதுக்காக மஞ்சத்தூளையும் சேர்த்து, உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டு இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிப்பு. ஸோ அடுத்த டிப் வந்துட்டு வரும்போது நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு தடவையாவது நான் சொல்கிற மாதிரி செஞ்சு. ஸோ அடுத்தது இந்த பச்சை மிளகாவை போட்டிருக்கேன். நான் கீரைலாம் இல்லை, முழுசு அப்படியே போட்டாச்சு. நான் நல்லா வதங்கிடும், வதங்கும் போது அதோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது, பேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்துக்கு 1/2 மூடி தேங்காய் போதும். அதுக்கு கூட 1-5 cashunut, அப்புறம் இந்த கசகசை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாப்பி சீட் அதையும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கினதும் நான் ஒரே ஒரு தக்காளி, அதிகமாக தக்காளியெல்லாம் சேர்க்காண்டா, 2 வெங்காயத்துக்கு 1 சின்ன தக்காளி போதும். சின்ன தக்காளி, பெருசெல்லாம் வேண்டாம், சின்ன தக்காளி. அதோட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணியிருக்கேன். டாஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, அப்போது நல்லா தக்காளி மசிஞ்சிருக்கு. இனி நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்துட்டு இதுதான் 2வது சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு, 2வது டிப்பு. ஸோ சிக்கன் மசாலா அது வந்துட்டு கண்டிப்பாக 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லியும் புதினா இலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா டோஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 3வது டிப், இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 கப்பில் 1 ஸ்பூன் கடலை மாவு, இவ்வளோவுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு நல்லா கரைச்சி, கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி ஊற்றிக்கோங்க. கடலை மாவு சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு 2 கப்பு தண்ணி கூட எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அது வெந்த பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பித்த பிறகு அப்போ தான் ஓரளவுக்கு அது வெந்திருக்கும் அந்த கடலை மாவு. அதனால தான் அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், அப்புறம் காஷ்யூநட்டு, பாப்பி சீடுகளும் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு சேர்த்துட்டு இதுலேயும் இனி தண்ணி நம்ம நிறையா ஊற்றணும். அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம கிரேவி வந்துட்டு கொஞ்சம் லூஸாக கிடைக்கும், இல்லைனா ரொம்ப திக்காகிடும். ஏன்னா தேங்காய் ஊற்றும் போதே நம்ம கிரேவி வந்துட்டு எப்போவுமே திக்காகிடும். அதே மாதிரி தான் எல்லாம் காஷ்யூநட்டு, பாப்பி சீடெல்லாம் போட்டுருக்கு. கூடவே கடலை மாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நிறையா தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ நல்லா தர மீன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காரம் உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கும்போது அது எண்ணெய் பிடிஞ்சு வரும், அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சால்னா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.